கர்த்தரின் சுகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 8ஆம் நூற்றாண்டிலே ஒரு தீவு கூட்டத்தில் உள்ள பழங்குடியினருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு மிஷனரி சென்றார். அங்கே இருக்கிற மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே எங்களுக்கு பெரிய பெரிய தெய்வங்கள் இருக்கின்றன, அவற்றின் வல்லமை பெரிது, அது எங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள். குறிப்பாக அவர்கள் இடியையும் மின்னலையும் வணங்கி வந்தார்கள். ஒரு பெரிய மரத்தை காட்டி, இந்த மரத்திற்கு கீழே நாங்கள் வைத்திருக்கிற அந்த சாமி தான் இடியையும் மின்னலையும் தடுத்து நிறுத்துகிறவர். இந்த மரம் 1000 வருஷங்களாக இருக்கிறது, எங்கள் தலைமுறைகளுக்கெல்லாம் கடந்து வந்தது, இதில் அந்த சாமி இருக்கிறது, இது இருக்கும்போதே இடியும் மின்னலும் எங்களை தாக்காது. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள சாமியை விட பெரிய சாமி உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர் அந்த மரத்தை உற்று பார்த்தார். அது சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள மரம், ஆனால் இவர்கள் தலைமுறைகள் அதை பார்த்திருக்காதனால இது 1000 வருஷம் 1000 கோடி வருஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு மரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதை கூர்ந்து பார்த்தபோது அது கிட்டத்தட்ட கரையான் அரித்திருந்தது. ஒரு சிறிய பகுதியிலே தொடுக்கி கொண்டு மேலோட்டமாக நின்றது. அப்பொழுது இவர் சொன்னார், இந்த மரத்தை இடியும் மின்னலும் தாக்கி அழிக்க முடியாதா, நான் ஒரே வெட்டிலே இதை வீழ்த்து காட்டுகிறேன் என்று சொன்னார். அப்படி செய்தால் உங்கள் கடவுள் மிகவும் பலசாலி என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். எனவே இவர் தன்னுடைய கோடாரியை ஓங்கி அந்த மரத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினார். அவ்வளவுதான், அந்த மரம் சரிந்து விட்டது. எனவே அந்த மக்கள் அப்படியே ஓடி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து, ஆம், ஒரே வெட்டில் 10 கோடி வருஷங்கள் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி விட்டீர்களே, அப்படியானால் உங்கள் கடவுள் பெரியவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அளித்து தாவரங்களை பற்றியும் ஜீவராசிகளை பற்றியும் நம்முடைய சுற்றுப்புறத்தை பற்றியும் அறிவியல் உண்மைகளை அவர்களுக்கு கற்பித்து சர்வலோகத்தையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு. அவர் இதை போல 1000 கோடி மரங்களையும் காடுகளையும் உண்டாக்கியிருக்கிறார், ஆறுகளை உண்டாக்கியிருக்கிறார், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிரம்மாண்டமான மரங்கள், பிரம்மாண்டமான ஆறுகள் இவற்றை தொழுது கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உலகத்தை இப்படிப்பட்ட அநேகத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இவைகளையும் தாண்டி கிரகங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பித்தார்கள். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் செயல்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 1 Corinthians 8:4 உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் சர்வ வல்லமை உள்ள ஒருவரை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். அவருக்கு மேலானது ஒன்றுமில்லை. அவருடைய கிருபையினால் நாம் இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக அதற்பதும் அவருடைய கிருபையே என்று நாம் உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.